அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே ஒரு சில புண்ணிய காரியங்களை செய்யும் போது கண்டிப்பாக வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ரசிக்கும் வகையிலும் ரொம்ப இனிமையாகவும் இருக்கும் என்றால் அதில் மாற்று கருத்தில்லை புண்ணிய காரியம் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது தானம் செய்கிறது தர்மம் செய்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் அந்த புண்ணியம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு சொன்னோம்னா அது என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் பிறர் பசிக்கையில் அவங்க கேட்டுக் கொடுத்தா அது தானமாகிறது அவர்கள் கேட்காமலேயே அதை உணர்ந்து கொடுத்தால் தர்மமாகிறது கண்டிப்பாக இந்த தர்மம் நம்மை தலை காக்கும் அப்படின்னு முன்னோர்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக காலம் வரும்போது அதை நம்மை காத்து நிற்கும் மாற்றுக்கருத்தே இல்லை அதனை விட மேலானது அப்படின்னம்னா இனிமையான சொற்களை பேசுவது அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலேயே சிறந்த புண்ணியமாக கருதப்படும் இப்போ மனிதர்களுக்கு கிடைத்த அரிய வாய்ப்பு அப்படின்னா இந்த பேசுகின்ற வாய்ப்பு அந்த பேசுகின்ற வாய்ப்பையும் புண்ணியமாக மாற்ற வேண்டுமென்றால் பிறர் மனம் நோகாதபடி பிறர் மன மகிழ்ச்சியாக இருக்கும்படி பேசுகின்ற வார்த்தையும் சிரிப்புடன் கூடிய வார்த்தையுமே புண்ணியமாக சேரும் மனம் நொந்து கிடப்பவர்கள் கஷ்டத்தில் ரொம்ப வாடிக்கொண்டிருப்பவர்களிடம் சென்று ஆறுதலாக அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் வகையில் பேசுகிறார்கள் அப்படிங்கும் போதே அது அவர்களை அந்த கஷ்டத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதாக இருக்கும் அதுதான் நம் செய்கின்ற பெரிய புண்ணியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் கஷ்டத்தில் இருக்கும்போது மேலும் கஷ்டப்படுத்துவதற்காக நினைத்து பேசினால் அது பாவத்தில் தான் சேரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சரி வேறு என்ன விஷயங்களை எல்லாம் இந்த புண்ணியம் அப்படிங்கிறதுக்குள்ளே கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தர்மம் செய்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த தர்மம் செய்கிறோம் அப்படின்னா அது வந்து பிரதிபலனை எதிர்பார்க்காமல் செய்கிறது அவங்க மனக்குழப்பமாக இருந்தார்கள் சித்த பிரமை பிடித்திருந்தார்கள் என்றாலும் கூட அந்த பிரச்சனையை நீங்கி விடும்பாங்க தர்மம் செய்கிறதுனால கோயில் கட்டுறது அப்படிங்கிறது ஒரு சிறந்த புண்ணிய பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அப்படி கோவில் கட்டுறது அதே சமயத்தில் இடிந்து போன கோவில்களை பராமரிப்பு செய்கிறது இது எல்லாமே அதில் தான் வரும் அவங்களுக்கெல்லாம் பிறப்பில்லா நிலையை இறைவன் கொடுப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் மரம் வளர்த்தல் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான புண்ணிய பலனை உண்டாக்கக்கூடியது ஏன்னா அது நமக்கு மட்டுமல்லாமல் எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா ஜீவராசிகளும் வாழ்வதற்கான அடிப்படை ஆதாரமாக அது மாறுவதின் காரணமாக அனைத்து ஜீவராசிகளின் வாழ்த்துகளை வந்துட்டு நாம் பெறுவோம் அதன் மூலமாக அந்த புண்ணிய பலன்கள் பெருகும் அது லக்ஷ்மி கடாட்சத்தை உங்களுக்கு உண்டாக்கி தரும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் விரதம் இருத்தல் கூட புண்ணியம்தான் உடலும் உள்ளமும் தூய்மையாக இருக்கும் அந்த தூய்மையாக ஒன்றிய நிலையில் இருக்கும்போது இறைவனை உணர முடியும் அல்லவா அதனால் அதுவுமே பெரிய புண்ணியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் பசுமாடை பராமரிக்கிறது குளம் வெட்டுறது இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமான கடன் பிரச்சனையை தீர்க்க வல்லது அப்படின்னு சொல்லுவாங்க குளம் வெட்டுறதெல்லாம் அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு நினச்சா குளத்தை தூர்வாரதிலோ உங்களால் முடிந்த தூய்மை செய்யும் பணியை வந்து குளத்தில் செய்வது அப்படிங்கிறதும் பசு பராமரிப்பு உங்களால் பண்ண முடியல அப்படிங்கும்போது யாராச்சும் பசுமாடு வளர்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த பசுக்கு தேவையான தீவனங்களை கொடுப்பதுமே கூட வீட்டில் நம்ம குழந்தைகளோட ஆரோக்கியத்தை சீராக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் வர்ற விருந்தினர்களை மனம் கோணாம உபசரிக்கிறது கூட தான் சேரும் அது ஒரு மனிதனுக்கு மோட்சத்தை உண்டாக்க கூடியது அப்படிம்பாங்க அது தெரிஞ்சுதான் அந்த காலத்துல வீடு கட்டும்போது வெளியே திண்ணை வைத்திருப்பார்கள் வழி கூட ஓய்வெடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் வீட்டில் துளசி வளர்க்குறதும் புண்ணியத்தில் சேரும் கோயில சுத்தம் செய்யறது இந்த உலவார பணிகள் செய்கிறாங்க இல்லையா அதுவுமே பெரிய புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்றது ரொம்ப முக்கியமா இப்போ குழந்தை இல்லாதவங்க இருக்காங்கன்னா அவங்க செய்ய வேண்டிய விஷயம் ஏழை குழந்தைகளுடைய கல்விக்கு வந்து உதவுறது அப்படிங்கிறது அந்த புண்ணிய பலனின் காரணமாக புத்திரபாகியமானது ஒருவருக்கு கிட்டும் அப்படிங்கிறத பெரியவங்க சொல்லியிருக்காங்க சுமங்கலி பூஜை செய்கிறதும் யாகம் நடத்துகிறதும் சரி இது வந்து பெரிய புண்ணியமாக கருதப்படும் இப்போ நம்ம சொன்னது எல்லாமே ஒரு சில புண்ணிய வகைகள் தான் நம்ம மனம் அப்படிங்கிறது யாருக்கு என்ன உதவி ச செய்ய சொல்கின்றதோ அந்த உணவு அந்த உதவியை வந்துட்டு கொஞ்சமும் தாமதிக்காமல் நாம் செய்கின்றோம் அப்படின்னா அது புண்ணிய பலன்களை உண்டாக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிறர் மனம் மகிழும்படியான வார்த்தைகளை பேசுவது தான் இந்த உலகத்திலேயே சிறந்த புண்ணியமாக கருதப்படும் அப்படிங்கிறத நினைவில் வைத்து கொள்ளுங்கள் நண்பர்களே மறக்காமல் இந்த பதிவு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க அவங்களும் பலனடையட்டும் நன்றி வணக்கம்